எம்ஜிஆர் மகள் செய்த கொலை நடந்தது என்ன ஒரு பார்வை. புரட்சி தலைவர், பொன்மனை செம்மல், இதயக்கனி என பல பெயர்களை கொண்ட முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்த தலைவர் என்று சொல்லலாம். இவருக்கு சொந்தம் என்று நினைத்தால் அவருடைய மனைவி ஜானகி என்றுதான் நம் நினைவிற்கு வரும். ஆனால் அவருடைய ராமாபுரம் தோட்டத்திற்கு வாரிசு என்று சொல்லும் அளவிற்கு மகள்கள் இருந்துள்ளனர். அதில் ஒரு மகள் கொலை வழக்கில் சிக்கி ஆயுள் தண்டனை பெற்ற கதை நம்மில் பல பேருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. யார் அந்த மகள்? எம்ஜிஆர் எதற்கு அவர்களுக்கு வாரிசு அந்தஸ்து கொடுத்தார்? எதற்காக அந்த பெண் கொலை செய்ய வேண்டும்? இப்படி பல கேள்விகளுக்கு விடைகளைத்தான் இந்த தொகுப்பில் பார்க்கவிருக்கிறோம். எம்ஜிஆரின் முதல் மனைவி இறந்து விட்டதால் 1962 ஜானகியை திருமணம் செய்து கொண்டார் எம்ஜிஆர். கிட்டத்தட்ட 12 ஆண்டுகள் காத்திருந்து எம்ஜிஆரை ஜானகி திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு இருவரும் ராமாபுரம் தோட்டத்திற்கு தனி குடித்தனம் நடத்த கிளம்பினர். 1967 பிறகு ஜெயலலிதா சில காலம் வந்து ராமாவரத்தில் தங்கியிருந்த போது எம்ஜிஆர் அண்ணன் சக்கரபாணி குடும்பத்துடன் தங்கும்படி ஜானகி அனுப்பி வைக்கப்பட்டார். ஜெயலலிதா ராமாவரத்தை விட்டு வெளியேறியதும் இனி தனி ஆளாக இருக்கக்கூடாது என்பதை உணர்ந்த ஜானகி தன் அண்ணன் மகள்களை தன்னுடன் வீட்டில் வைத்து வளர்த்தார். ஜானகியின் சகோதரருக்கு லதா, சுதா, கீதா, பானு, ஜானகி என 5 பெண் குழந்தைகள். காலம் செல்ல செல்ல எம்ஜிஆருக்கு வாரிசு இல்லாமல் போனது. இதனால் ஜானகி சகோதரரின் 5 மகள்களை தனது வாரிசாக எம்ஜிஆர் ஏற்றுக்கொண்டார். இவர்களுக்குத்தான் எம்ஜிஆர் தன் ராமாவரம் வீட்டை உயில் எழுதி வைத்தார். இவர்களுக்கென்று தனித்தனி பள்ளிக்கூடங்கள் கட்டி கொடுத்து அவற்றை அன்னை சத்திய அறக்கட்டளையின் நிர்வாகத்தின் கீழ் கொண்டு வந்தார். உயிலை நிர்வகிக்கும் பொறுப்பு முதலில் அவரது வழக்கறிஞர் ராகவாச்சாரியிடம் இருந்தது. பின்னர் வளர்ப்பு மகள்களில் ஒருவரான லதாவிடம் வந்தடைந்தது. லதாவின் கணவர் ராஜேந்திரன் தரப்புக்கு மற்றொரு மகளான சுதாவின் கணவர் விஜயகுமார் என்ற விஜயனுக்கும் இடையே சொத்து விவகாரங்களில் தொடர்ந்து மோதல் இருந்து வந்தது. இந்த நிலையில் 2008 ஜூன் மாதம் 4 தேதி விஜயன் மர்ம நபர்களால் சென்னை கோட்டூர்புரம் அருகே அடித்து கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை காவல்துறையின் குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை விசாரித்து வந்தது. முதற்கட்ட வழக்கு விசாரணையில் சொத்துக்காகத்தான் லதாவும் அவரது கணவரும் கொலை செய்திருக்க வேண்டும் என்று சந்தேகிக்கப்பட்டது. அதே சமயத்தில் சுதாவின் சொந்த தங்கையான பானுவை போலீசார் விசாரித்தனர். பானுவின் வாக்குமூலமோ முன்னுக்கு பின் முரணாக இருந்ததால் அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து போலீசார் அவரது செல்போனை ஆய்வு செய்தனர். அதில் அவர் நந்தம்பாக்கத்தைச் சேர்ந்த போலீஸ் கான்ஸ்டபிளான கருணா என்பவருக்கு அடிக்கடி கால் செய்திருந்தது தெரிய வந்தது. உடனே கருணாவை சிபிசிஐடி போலீசார் விசாரித்தனர். அப்போதுதான் கருணாவின் உதவியுடன் கூலிப்படையை ஏவி விஜயனை பானு கொலை செய்துள்ளார் என்ற உண்மை அம்பலமானது. இதற்காக 400,000 ரூபாய் கருணாவுக்கு கொடுக்கப்பட்டதாகவும், விஜயன் காரில் வரும்போது அந்த கார் மீது மற்றொரு வாகனத்தை மோத செய்து அவரை காரை விட்டு வெளியேற செய்து இரும்பு பைப்பால் அடித்துக் கொன்றதாகவும் சிபிசிஐடி விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் கொலைக்கான காரணமும் வெளிவந்தது. சத்யா எஜுகேஷனல் மற்றும் சேரிட்டபிள் சொசைட்டியில் 6 உயர்நிலை 1 மெட்ரிகுலேஷன் பள்ளிகள் இயங்கி வருகின்றன. இதில் வடபழனி பள்ளியின் முதல்வராக இருந்தவர் பானு. அங்கு நிர்வாக பொறுப்பில் இருப்பவர் பானுவின் கூட பிறந்த சகோதரன் தீபன். இந்த தீபன் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான முதல் மரியாதை படத்தில் நடித்தவர். மேலும் எம்ஜிஆர் மறைவின் போது ஜெயலலிதாவை கீழே இழுத்து தள்ளியதும் இந்த தீபனே. எம்ஜிஆர் தன் சொத்துக்களை எல்லாம் இந்த 5 பெண்களுக்கு எழுதி வைத்ததால் வடபழனி பள்ளியை கைப்பற்றிவிட வேண்டும் என்று தீபன் நினைத்துள்ளார். ஆனால் பள்ளி நிர்வாக பொறுப்பை தம்மிடமே ஒப்படைக்குமாறு தீபனிடம் பானு போராடியுள்ளார். இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்று வந்தது. இப்படி பானுவுக்கும் தீபனுக்கும் மோதல் ஏற்பட்டு திலீபனுக்கு சட்ட ஆலோசனை வழங்கியவர்தான் சுதாவின் கணவர் விஜயன். இந்த விஜயனை ஒழித்து கட்டிவிட்டால் பள்ளி தனக்கு சொந்தமாகிவிடும் என்று யோசித்த பானு தன் தோழி புவனா என்பவரிடம் உதவி கேட்டுள்ளார். புவனா தனக்கு தெரிந்த போலீஸ் கான்ஸ்டபிள் கருணாவிடம் உதவி கேட்க மூவரும் சேர்ந்து விஜயனை கொலை செய்துள்ளனர். இந்த வழக்கில் பானு, கருணா, பானுவின் தோழி புவனா உட்பட 8 பேர் குற்றவாளிகளாக சேர்க்கப்பட்டனர். இதில் புவனா வெளிநாட்டுக்கு சென்று விட்டார். மீதம் இருக்கும் 7 பேர் மீது வழக்கு நடந்து வருகிறது. இந்த வழக்கில் 79 சாட்சிகள் சாட்சியம் அளித்தன. எம்ஜிஆரின் மகளான பானுவிற்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டது. இப்படி ஆளுக்கொரு திசை என்று எம்ஜிஆர் ஜானகியின் குடும்பம் பிரிந்தது. எம்ஜிஆர் உயிரில் சொல்லியிருந்தபடி இப்போது ராமாபுரம் தோட்டத்தில் காது கேளாதோர், வாய்ப்பேச இயலாதோர் பள்ளியை ஜானகியின் அண்ணன் மகள் சுதா ராஜேந்திரன் நடத்தி வருகிறார்.